ஏய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டது ரொம்ப நாள் ஆகுது. பட் ஆனால் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்னு ஒன்று சொல்கிறேன். என் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர் எரிச்சிட்டாரு. அவர் ஏன் எரிச்சாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கேம் பிளக்கின் ஆட் பண்ண சொல்லியிருந்தார். இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ, சர்வர் வந்து அதிகமாக யாருக்கும் யூஸ் பண்ண தெரியாது, அதனால் வேணாம் ப்ரோன்னு. ஸோ அதனால் வந்து என் பேஸை எரிச்சிட்டாரு. அவர் எரிச்சதுனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரோவோட பேஸு. அவர் பேஸில் தான் ரெண்டு பேரும் நானும் அவரும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். என் பேஸ் எரிச்சதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து சுற்றி வந்து வால் போட்டு மூடிட்டேன். இது வந்து எல்லோரும் பார்க் ஓவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமானதுனால வந்து சுற்றி வால் போட்டு மூடிட்டேன். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் பாப்ரோவும் வந்து மித்திலேஷ் ப்ரோவும் வந்தார். மூணு பேர் சேர்ந்து அந்த இடத்தையே க்ளீன் பண்ணோம். இடத்த க்ளீன் பண்ணோடனே வந்து நான் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணதுனால தான் டக்குன்னு இன்றைக்கி முடித்தேன். நான் முடிச்சிருக்க மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மகானும் வந்து ரெண்டுமே வந்து ஜிடி ப்ரோவோட அலைஸ் எனது இன்னும் ரெண்டு இருந்துச்சு. அதை யாரும் அன்லீஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெதர்லேருந்து வெளியில் வரும்போது போர்ட்டல் வந்து லஸ்கேவ்லேயே வந்து எங்களை வந்து போர்ட்டல் இதனால் வந்து நான் வந்து எனக்கு அங்கேருந்து ஆக்சுவலாட்டும் கிடச்சிச்சு. அதனால் இந்த டீம் வந்து ஆக்சலாட்டும் வந்து நான் ஒரு இடத்துல வச்சாலும் யாரும் கொண்டுடக்கூடாதுன்னு வந்து லேண்ட் கேம் பிளக்கை நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமரா தான் பண்ணேன். இந்த பீகான் ரெடி பண்ணுறது மட்டும்தான் வந்து ரெக்கார்டிங் இருக்கும். பட் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் அதை ஆட் பண்ணல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நகரில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விதர்ஸ்களுக்காக வந்து க்ரீன் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து 12 விதர்ஸ்கள் கிடச்சி அதுலேருந்து நாங்கள் 4 மேல் ஸ்பான் பண்ணி விட்டு 4 நெதர் ஸ்டார் கிடச்சிச்சு. மீதி வந்து ரெண்டுமே வந்து நான் ஷாப்லேருந்து வாங்கிட்டோம். எண்டர் டிராகன் ஃபைட்டப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்டர் டிராகன் சண்டை போடும் போது நானே இல்லை, எனக்கு கரண்ட்டு போனதுனால டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சி. அப்புறம் உள்ளே வந்து பக்கம் எல்லாம் அடித்து முடிச்சு எகி எடுத்துட்டாங்க. எண்டுக்கு கூட இன்னும் சென்சிட்டி கூட என்ன யாருமே போகல. ஏன்னா எங்களுக்கு வந்து ஷாப்லேயே வந்து எலக்ட்ரா வந்து 2000 கிடைக்கிறதுனால வந்து நாங்கள் ஷாப்லேயெல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஷாப்லேயே வந்து ஓவரால் எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கிறதுனால இன்னும் சென்சிட்டிக்கு யாருமே போகல. மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா பண்ணது பார்த்திங்கன்னா ரைடு மட்டும் தான் பண்ணோம். வில்லேஜர் ரைடு, ஏன்னா வந்து ஜிடி ப்ரோ பேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வில்லேஜர்ஸ் வந்து ரைடு அவங்க பேட்ரோல் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து எங்களுக்கு வந்து ரைடு வந்து பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் கிடச்சிச்சு. என் சூட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஆர்மர் ட்ரீம் வாங்கியிருந்தேன். 3 ஆர்மர் ட்ரீம் வாங்கினேன். அதில் 2 வந்து காஸ்ட்லி இருந்துச்சுன்னு வாங்கினேன். அப்புறம் யூடியூப்பில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சைலன்ஸ் ஆர்மர் ட்ரீம் தான் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அதையும் வாங்கி வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஆர்மர் ட்ரீம்ஸை பற்றி ஏதாவது வீடியோ போடணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் உங்களுக்கு அதுக்கும் வீடியோ போடுறேன். பீகான் செய்கிறதுக்கு தான் ரொம்ப ரிசோர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைமண்ட்ஸ்லாம் ஷாப்லேயே வாங்கிட்டேன். அவள் மீதி வந்து 10வதுல சர்வரில் இருக்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டோம். இது வீடியோ போடுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சர்வர் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்பிஜி சர்வர். ஆர்பிஜின்னு ஒரு ரோல் பிளேயிங் கேம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேர்த்து 5 யூடியூபர்ஸ் இருப்போம்.
நாங்கள் அஞ்சு பேர் வந்து ஒரு ஒரு பயோமில் வந்து கிங்டம்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். கிளைம் கிங்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் நாங்கள் வந்து அந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் வந்து எங்களுக்கு ஒரு கிங்டம் ஒரு ஏரியா கிளைம் ஆயிரும். அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சர்வர் ஓப்பன் பண்ணிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பயே ஒரு ஒரு பிளேயர் வந்து அவங்க எந்த கிண்டமுக்கு போக நினைக்கிறாங்களோ அந்த கிண்டமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கிண்டமில் ஜாயின் பண்ணோடனே அந்த கிண்டம்குள்ளே வந்து ஸ்பான் ஆயிடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு கிண்டம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கிண்டமோட சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் உங்கள் டவுன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டவுனில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபால்ட்டாக வந்து பிளேஸ் ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டம் குள்ளார வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து 16x16 பிளாக்ஸு குள்ளார வந்து நாங்கள் கட்டின மொனமெண்ட்டும் போவோம். அதுக்குள்ளே தான் வந்து அப்சிடியன் பிளாக்ஸ் 12 வச்சுருப்போம், அதுதான் வந்து கிண்டமோட ஹெல்த் பாராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிண்டம் ஜாயின் பண்ணி அந்த கிண்டம் பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு டவுன் வந்து கிளைம் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் எத்தனை டவுனாக கிளைம் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கிளைம் பண்ண இடத்தையே வந்து கூட நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம் அந்த ஏரியாவை. ஸோ நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் கிளைம் குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொனுமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு கிண்டமோட ஓனர் வந்து அவங்க ஆப்போனண்ட்டுக்கு வந்து வார் டிக்ளேர் பண்ணுவோம். அந்த ஆப்போனண்ட் கிண்டமுக்கு ரெண்டு பேர் அக்செப்ட் பண்ணாட்டியும் மினிமம் வந்து ஒரு ஒரு கிண்டம்லேயும் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் ஆன்லைனில் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து வார்க்கு போக முடியும். அப்படி போகும்போது ஆப்போனண்ட் டீமோட அப்சிடியன் பிளாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட டவுனையும் வந்து உங்கள் கிண்டமோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து யார் வந்து எல்லா கிண்டமோட டவுன்ஸை கிளைம் பண்ணிட்டு அந்த டவுனையும் வந்து கிண்டமே வந்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கிண்டமும் கிளைம் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து கிண்டம் வார்ஸும் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோட்டுக்கு கவுக்கு ஆக்சலாட்டுக்கு ஸ்னிப்பருக்கும் ஆஸ்க்கும் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் ஷெல்டர் கட்டியிருக்கேன். இணையை வந்து டாக்ஸுக்கும் அலேஸ்க்கும் வந்து பில்ட் பண்ணும். அதுக்கு ஏதோ ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து இன்னும் எதுவுமே பிளேஸ் பண்ணல. என்னோடய ஆர்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன், நீ எல்லாம் வந்து வீடியோவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸ்னிஃபர் எக் வந்து பார்த்திங்கன்னா ஆச் ஆகிறதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகும். பட் வந்து நீங்கள் அந்த ஸ்னிஃபர் எக்கு அடியில் வந்து மாஸ் பிளாக் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 மினிட்ஸில் ஆச் ஆயிரும். அது ரெண்டு குளிக்கிறதுக்கு சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு. இந்த ஆசை தான் நான் வந்து சர்வரில் ஃபஸ்ட்டு டைம் பண்ண ஆசை. இதை வச்சு தான் நாங்கள் வந்து உட்லேண்ட் மென்ஷன் ரைடுக்கு போனோம். அப்போ அந்த ஆன்லைனில் இருந்து எல்லா பிளேயர்ஸும் கூட்டிகிட்டு தான் போனோம். எல்லாருமே இந்த ஆசை டைம் பண்ணி அதில் தான் எல்லாம் போனோம். அதெல்லாம் அப்போ சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து உட்லேண்ட் மென்ஷனுக்குள்ளார வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப லேக்காக இருந்துச்சு, நான் அந்த வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல. அப்போ போய் இப்படி தான் யாராவது பக்கத்தில் போனால் குதிப்பான், அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சர்வர்லேயும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ப்ளஸ் கேலேருந்து நான் அஞ்சு ஆக்சலாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு ப்ரௌன் கலர் கிடச்சிச்சு. நான் அப்போ என்ன நினச்சிக்கிட்டேன்னா அது ரொம்ப வயசாகிடுச்சு, சாகிற நிலமையில இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுன்ட்டேன். அப்புறமேட்டு வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்தேன், அதுவும் வந்து ஒரு டைப்பான கலர்னு. ஸோ திரும்பி போய் பார்த்தா அது அங்கே இல்லை, டீஸ்பான் ஆயிடுச்சு போல். அது மட்டும் இல்லை கைஸ் நம்ம சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்திமான அகுவமேனும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பற்றி நான் வீடியோ கடைசியில் காமிக்கிறேன். அலன் ப்ரோ தான் அப்பப்போ வந்து எக் மேலே போய் ஆச்சாகும் போது குதிச்சுட்டே இருந்தார். அது உடையாதது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். மித்தவங்களோட பேசி நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். நிறைய பேர் கட்டியிருக்காங்க, எங்கே கட்டியிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. மித்திலேஷ் ப்ரோவும் அலன் ப்ரோ வந்து வந்து பக்கத்துலேயே கட்டியிருந்தாங்க, அவங்களோட பேஸை காமிக்கிறவங்க. இது ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுக்காக யூஸ் பண்ணுற ஃபயர் ஒர்க்குன்னு வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைடன்ட் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரமாக போயிட்டேன். அப்புறம் திரும்பியும் பேஸுக்கு வந்துட்டு பேஸ்லேருந்து வந்து இவங்களோட பேஸுக்கு வந்தேன். டேக் ஆஃப்லாம் ஒழுங்காக பண்ணிடுறேன், நான் லேண்டிங் தான் ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு. இதுதான் மித்திலேஷ் ப்ரோவோட பேஸு. அவர் வந்து முழுசாக முடிக்கல, அவர் ஜாயின் பண்ண அன்றைக்கி தான் உள்ளன் மேன்ஷன் ரைட் போனோம். ஸோ அதனால் வந்து அவர் பேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, உள்ளன் மேன்ஷன் ரைடில் ஜாயின் ஆகிட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு என் பேஸ் வந்து கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே வந்து அவர் டைம் போயிடுச்சு, இன்னும் அவர் பேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல அவர். இது வந்து அலன் ப்ரோவோட வீடு. அவர் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரூல்ஸ்லாம் போட்டிருந்தோம், எக்ஸ்ரே அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் பேன் பண்ணிடுவோன்னு. அவர் வந்து டெக்ஸ்சர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார், ஃபுல் லைட் விஷன் டெக்ஸ்சர் பேக்கு. எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து, வந்து வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே வந்து ஒரு 100 டைமண்ட் பக்கம் வந்து மைன் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம், அவர்கிட்ட வந்து விசிக்கு வர சொல்லிட்டு வந்து அவரோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொன்னோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவரும் பாப்ரோ வந்து நான் மைன் பண்ண சொன்னேன், ரெண்டு பேர் கேவுக்குள்ளே இருந்தாங்க. பாப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்ச் வந்து யூஸ் பண்ணாமல் தான் லைட்டாக இருக்குது, பட் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் விஷனாக இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் பேக் ஓப்பன் பண்ண சொன்னோம், டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு லைட் விஷனுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் அப்படி பண்ணதுனால அவரோட இன்வென்ட்ரியெலாம் டெலீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் மைன் பண்ணதை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க போன்னு சொல்லிட்டு அவர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இங்கேருந்து வியூ நல்லா இருந்துச்சு, அது இந்த அனிமேஷன் தான் நல்லா இருந்துச்சு. நான் அந்த
க்ரீம் வார்மர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ப்ளூ கலரில் வந்து யூஸ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. எக்ஸ்பி ஃப்ரம் பாப்ரோ கட்டியிருந்தார். அதுக்கப்புறம் தான் மிக்னேஷ் ப்ரோவும் கேஜிஎம்ஐ ப்ரோவும் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ளஷ் வந்து எல்லோரும் அடிக்கடிக்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்கு ஸ்டாக் ஸ்டாக்காக வச்சுருந்தாங்க, அப்புறம் பார்த்தா அதை வச்சு செல் பண்ணி மணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து க்ரீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏதோ ஒரு ஷாப் கட்டிக்கிட்டால் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்னோ ஃபார்ம் வந்து கட்டிங்க வச்சுக்கோங்க, ஸ்னோ வந்து நீங்கள் விற்கிட்டு அதில் உங்களுக்கு மணி வரும். இந்த பிளகின் பரவாயில்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ண இடத்துக்குள்ள வந்து பிவிபி பண்ண முடியாது. அதே மாதிரி பிவிபி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் டெலிபோர்ட்டும் பண்ண முடியாது, எந்த செஸ்டையும் ஓப்பன் பண்ண முடியாது. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு பிளகின் ஆட் அது வந்து அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிளகின்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாங்களே கிட்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து பேட்டில் அரினாக்குள்ளே வந்து ஜாயின் ஆகிட்டு கேஷியர் இருப்பார், அவர்கிட்ட வந்து நீங்கள் மணி வந்து டைமண்ட் சாயினாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிட் வந்து கிடைக்கும். அதுலேருந்து ஒரு ஒரு கிட்டில் வந்து ஒரு ஒரு செட் டைப் ஆஃப் ஆர்மரு, அப்புறம் என்சாண்டட் ஆப்பிள்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து போட்டால் டிவி டிவியில் தான் போடுவேன் நினைக்கிறேன். சாட்டில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், ப்ரோ நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நான் இது பண்ணுறேன் வரீங்களான்னு. அலன் ப்ரோ வந்து அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஆனால் அங்கே அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு, அந்த கிளாப் பண்ணுற சவுண்ட் எஃபெக்ட்லாம். அது தெரியாமல் இதை வந்து ஃப்ளைட் ஒர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை வந்து எனக்கு டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த போஸ்ட்க்கு எல்லோரும் போயிடலாம். சரி மறந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு இல்லைங்க நான் அக்வாமேனியும் சக்திமானையும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தான் சக்திமான் அக்வாமேன் ரெண்டு பேருமே கலந்து போவார். பட் லேண்டிங் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் பிள்ளை. ஏய் காய்ஸ், உங்களுக்கு இந்த பவர்லாம் வந்து வேணும்னா சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த பவர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மக்களே. இந்த அனிமேஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் ட்ரிம் போட்டிருக்கல, ஸோ அதனால் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைமண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், ஸோ அந்த கலர் வந்து வருது, சூப்பராக இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.